நெக்ஸ்ட் ஒன் பா, எக்ஸாம்பிள் 4.29 என்ன அப்படின்னா, சால்வ் த ஈக்வேஷன் காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டு த ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/4. ஆமாம், சால்வ் த ஈக்வேஷன் நம்ம நீங்கள் என்ன ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்னு எடுத்தோம். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் இருக்குல்ல அதில் லைட்டை சிம்பிள் பண்ணுங்கள். காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டு த ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரில் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டு த ஒன் பிளஸ் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் தீட்டன்னு எடுத்துக்கோங்க. அப்போ எப்படி காஸ் தீட்டன்னு மாறிடுமா? அதாவது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டு த ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டீங்க, தீட்டா எடுத்துட்டீங்களா? அப்போ அந்த சைன் இன்வர்ஸ் நமக்கு வந்தால் சைன் ஆயிருமா? ஆல்ரெடி தீட்டா இருக்குது. அப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டு த ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இனி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது தீட்டா, இது ரைட் ஆங்கிள், இது ஆப்போசிட்டு, இது இது வந்து ஹைபோடனீஸ், ஆப்போசிட் சைடு அட்ஜஸ்ட் சைடா? சரி, ஆப்போசிட் எக்ஸு, ஹைபோடனீஸ் வந்து ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ அட்ஜஸ்ட் என்ன வரும்? ரூட் ஆஃப் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல்ஸ், தட் இஸ் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ரூட் ஆஃப் 1 தேர்ட்டி சென்றது ஒன்றா. ஸோ அட்ஜஸ்ட் சைடு வந்து இருக்கிற ஒன்று. இதில் இங்கே என்ன இருக்குது? காசு இருக்கனால காஸ் தீட்டா போடுங்க. காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜஸ்டன் டொடக்ட் பை என்னது? அட்ஜஸ்டன் பை ஹைபோடனீஸா? அப்போ 1 டொடக்ட் பை ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரா? அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, அப்போ தற்போது தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 டொடக்ட் பை ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரா? ஓகேவா? அப்போ தீட்டான்னு இங்கே இருக்குது என்ன கொடுக்கலாம்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கொடுக்கலாமா? இதில் போடுங்க. இந்த தீட்டா போல் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் போனால் காசும் காஸ் இன்வர்ஸும் கேன்சல் ஆகும். அப்போ 1 டொடக்ட் பை ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டொடக்ட் பை ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ வந்து என்னன்னா 1 டொடக்ட் பை ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் ஒன்றுனு வச்சுக்கோங்க. இப்போ கிவன் ஈக்குவேஷனில் ரைட் சைடு எடுத்துக்கோங்க. சைன் ஆஃப் காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/4. இந்த காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 ஆல்ஃபான் எடுத்துக்கோங்க. அப்போ சைன் ஆல்ஃபா மாதிரி பார்ப்போம். ஸோ இப்போ காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 என்ன எடுத்துட்டீங்க? ஆல்ஃபா எடுத்துட்டீங்களா? அப்போ இந்த காட் இன்வர்ஸ் வந்து போகிறதா காட்டாயிருமா? ஆல்ரெடி த ஆல்ஃபா இருக்குது. அப்போ காட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3/4. சரி, இனி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் காட் அப்படின்னு என்ன அர்த்தம்? அட்ஜஸ்டன் டொடக்ட் பை ஆப்போசிட்டா? அட்ஜஸ்டன் வந்து 3, ஆப்போசிட் வந்து என்னது? 4. அப்போ இது 3, இது 4 அப்படின்னா ஹைபோடனீஸ் என்ன வரும்? 5 வருமா? அது ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25, தட் இஸ் என்னது? 5. சரி, இதில் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒரு சைன் ஆல்ஃபா போடுங்க. ஏன் சைன் ஆல்ஃபா போடுறோம்? இங்கே சைன் முன்னாடி இருக்கனால சைன் ஆல்ஃபா. சைன் ஆல்ஃபா ஈக்குவல் என்ன வரும்? ஆப்போசிட் டொடக்ட் பை என்னது? ஹைபோடனீஸா? 4/5. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. அப்போ ஆல்ஃபா எங்கே இருக்குது என்ன கொடுக்கலாம்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 கொடுக்கலாமா? இங்கே போடுங்க. சைன் ஆல்ஃபா போதும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. சைன் சைன் இன்வர்ஸ் கேன்சல், ஆன்சர் என்ன? 4/5. அப்போ சைன் ஆஃப் காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 இஸ் ஈக்குவல் டு 4/5. ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, கிவன் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. ஈக்குவேஷன் 1 பிரகாரம் என்னோட வேல்யூ என்ன? 1 டொடக்ட் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஈக்குவேஷன் 2 பிரகாரம் சைன் இன்ட்டு காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 வேல்யூ என்ன? 4/5. சரி, கிராஸ் மல்டிப்ளை, 4 இன்ட்டு ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் சிக்கன் 5 ஆயிருமா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட், 4க்கு ஸ்கொயர் பண்ணால் 16ஆ? ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணால் ரூட் கேன்சல் ஆயிருமா? இஸ் ஈக்குவல் 5 ஸ்கொயர் பண்ணால் 25ஆ? ஓகேவா? 16 வந்து உள்ளே மட்டும் பண்ணுங்கள். 16 பிளஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர் சிக்கன் 25ஆ? ஓகேவா? இந்த 16 அது போனால் மைனஸ் ஆயிருமா? அப்போ 25 மைனஸ் 16 9ஆ? அப்போ 16 எக்ஸ் ஸ்கொயர் சிக்கல் 9ஆ? தேர் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் சிக்கல் டு 9/16ஆ? ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 9க்கு ரூட்டு 3, 16 ரூட்டு 4ஆ? தேர் ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் அல்லது 3/4. ஓகேவா?